நன்மை என்ற ஒன்றை படித்து விட்டார்களா, கேட்டு விட்டார்களா, அறிந்து விட்டார்களா, அந்த நன்மை
எப்படிப்பட்ட சமுதாயத்தை படைத்திருந்தார், பல பொருந்திய சமுதாயத்தை படைத்திருந்தார், நல்ல உடல்
பலத்திலையும் உடல் வலிமையும் மிக்கவராக இருந்தார்கள். அவரும் சிறந்த சமுதாயம் இருந்தானா இல்ல? சரி, வயது நீளம் அவர்கள் ஒரு சராசரி வயது எடுத்துக்கொள்வோம், 60 70 80 100 இதுக்கு மீறி யார் வாழ்ந்தது கிடையாது. இந்தியாவில் வாழக்கூடிய ஆய்வுக்கே சொல்லுதார்கள், மனிதர்கள் வாழக்கூடிய இந்தியாவில் சராசரி 60-65 வயது வரைதான் வாழக்கூடிய இருக்கிறார்கள். அதற்கு பிறகு வாழ்றது அரிதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அல்லாஹ் சில சமுதாயத்தை படைத்திருந்தார். எத்தனை பேர் வர 100 கடந்து 200 கடந்து 300 கடந்து 950 வருடம் வாழ்கிற வரை ஒரு சமுதாயத்தை எல்லாம் படைத்திருந்தாங்க. ஆயுள் நீளமான சமுதாயம், அவர்களோட சிறந்த சமுதாயம் எல்லாம் சொல்றாங்க. பணம் பலம் படைத்த, செல்வந்தம் படைத்த சமுதாயத்தில் படைத்த காவல் எப்படிப்பட்டவன் அவர் அல்ல சிறந்த சமுதாயம் சொன்னார்களா? அவர் பெரிய பெரிய சமுதாயத்தை எல்லாம் அல்ல சிறந்தவர் என்று சொல்லாம யார் இந்த மார்க்கத்தை பெற மக்களுக்கு எடுத்து வைக்கிறார்களோ, நன்மை ஏறுகிறார்களோ, தீமையை தடுக்கிறார்களோ, அவர்கள்தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொன்னார்கள். இந்த ஏகத்துவம் என்ற அந்த ஜோதியை அல்லாஹ் எங்கே விட்டுப்பாங்க? இந்த அழைப்பு பணிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் இருப்பாங்க? அப்ப நம்மளுடைய கொள்கை சொல்லும் பொழுது பல மக்கள் இடைவு கொடுப்பார்கள், இன்னல் கொடுப்பார்கள், தொல்லை கொடுப்பார்கள், சச்சவம் செய்வார்கள், சண்டை விடுவார்கள் என்று பல மக்கள் ஒதுக்கலாம். ஆனால் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது, சத்தியம் சொல்லும் பொழுது அங்கே பட்டு கவலத்தில் இருந்து வரவேற்க மாட்டார்கள். அதையும் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு ஏவுகிறேன், அதை தயவு ஆச்சரியத்தை எடுத்துரைகள், போட்டு உடையுங்கள், தயவு ஆச்சரியம் பார்க்காதீர்கள். மார்க்கத்தை சொல்லுவீங்களா? மார்க்கத்தை சொல்லும் பொழுது குடும்ப உறவினர் இருப்பார்கள், கவலை உள்ளார்கள். உங்க நண்பர்கள் இருப்பார்கள், கவலை உள்ளார்கள். ஊர் சுற்று வட்டாரங்க அனைவரும் எதிர்த்து இருப்பார்கள், கவலை உள்ளார்கள். நான் உங்களுக்கு எதை சொன்னேனோ அதை எடுத்துரைங்கள். நம்ம குடும்பத்தில் நான் இந்த விஷயத்தை சொன்னேன், இதை மறைப்பாங்க. என் நண்பன் பேர தீமையான காரியங்கள் பார்க்காத செய்யாதுன்னு சொன்னால் என்னை ஒதுக்கி விடுவார், ஊராக ஒதுக்கி விடுவார் என்ற சாட்டு போக்குல அல்லாஹ்விடமிருந்து எந்த விஷயத்தையும் சொல்லி தப்பிக்க முடியாது. அல்லாஹ் சொன்ன உனக்கு என்ன சொன்ன, குரானை எந்த நீ படிச்ச, ஹதீஸ் எந்த நீ விளங்க, சத்தியத்தை எந்த நீ அறிந்த, அதை சொல்லி மறைக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவாங்க குரான். அப்ப இதுவெல்லாம் அறிந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், சத்தியத்தை விளக்கியவர்கள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? இன்னும் சொல்ல போனால் பல பேர் சொல்லுவாங்க, இந்த ஏகத்துவத்தை சொல்வதற்கு நான் நிறைய ஆசைப்படுகிறேன், நிறைய சொல்லணும் விளங்குறேன், ஆனால் அதை சொல்வதற்கு உண்டான நேரம் காரணங்கள் என்னிடத்தில் இல்லை. பொருளாதாரத்தினுடைய தேவைக்கு நான் அடைகிறேன், பல விதமான சூழ்நிலை என்னை நான் உட்கொள்கிறேன், எல்லா சூழ்நிலை என்னை அப்படியே சுற்றி கொண்டு வருகிறது. ஏகத்துவத்தை சொல்வதற்கு உண்டான வழிகேடல் இல்லை என்று சொல்வோம். ஆனால் இந்த மார்க்கத்திற்காக, ஏகத்துவத்திற்காக, இந்த அழைப்பு பணிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கிய நபி தோழர்கள் எந்த அளவுக்கு இருந்தவர்கள்? நாம கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், அரை மணி நேரம் அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய மாட்டேங்கிறோம், அந்த நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஸஹாபாக்கள் தன் உயிரையும் கொடுத்தார்கள் மார்க்கத்துக்காக, தன் உதிரத்தை கொடுத்தார்கள் மார்க்கத்துக்காக. நாம் ஒரு சுட்டு வேலையை கூட இந்த மார்க்கத்திற்காக சிந்தனை கொடுத்த வழி யோசனை பண்ணிப்பாரு. சகாபாவுடைய வரலாறு எத்தனை விஷயங்கள் அறிந்திருக்கிறோம், அவருடைய தியாகங்களும் அவருடைய துடிப்புள்ள ஏகத்துவத்துடைய கொள்கையுடைய பிரச்சாரங்களும் எந்த அளவுக்கு இருந்து விலகி இருக்கிறோமே. அப்ப அவர்களால் அனைத்து விஷயங்களையும் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு முன்மாதிரியாக இருந்தது தான் எனக்கு கிடைத்த ஏகத்துவத்தை சொல்வதற்கு நான் உயிரை கொடுக்க வேண்டாம். நம்மளால முடிந்த அந்த நேரத்தை ஒதுக்கி தாவா படி உனக்கு காட்டணுமா? அப்படிப்பட்ட போர்ல அந்த போர் வச்சு நடக்க முடியல, அந்த கலக்க முடியாததை நினைத்து வருந்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இந்த போருக்கு என்னால கலக்க முடியல,
நான் கலக்க முடியாது என்று வருந்துகிறேன், கவலைப்படுகிறேன். இது இனி அடுத்து ஒரு போர் இருந்தால் நிச்சயமாக கலந்து கொள்வேன். அது நான் கலந்து எந்த அளவுக்கு நான் வேகம் வேகமாக இருப்பதை அல்ல அறிவார் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பொருள் கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி அதை வாங்குற
நாம் என்ன பார்ப்போம், பெரும்பாலும் அதிகமான மக்கள் விலகுவது மார்க்கத்தை படித்த அவர்கள்தான் சொல்லணும், நிர்வாகிகள் சொல்லணும், பேச்சாளர் சொல்லணும் என்று விளங்குகிறோம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அழைப்பு பணி கடமை. அப்போ அந்த அழைப்பு பணி என்பது அனைவரும் செய்யக்கூடிய கட்டாய கடமையாக இருப்பது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து படிப்பினை என்ன, அல்லாஹ் அவர்களுக்கு